அறிவார்ந்த ஊடகத் தோழர்களுக்கு வணக்கம். இன்று இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் என்ற எங்களது அமைப்பின் சார்பாக எங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு கூற விரும்புகின்றோம். இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் எந்த அரசியல் கட்சிகளின் சார்பாகவும் வரவில்லை. எங்களுக்கு என்ற ஒரு வேட்பாளர்களாகவும் நாங்கள் இங்கே வரவில்லை. நாங்கள் இங்கே வருவதற்கான காரணம், ஏறக்குறைய 1977 ஆண்டு நடந்த தேர்தலில் இருந்த ஒரு நிலைமையை விட அபாயகரமான ஒரு சூழல் இன்று காணப்படுகிறது. இந்த சூழலில் எங்களை போன்றவர்கள் எங்களது அக்கறை தேர்தல் அல்ல, மாறாக இந்திய அரசியலமைப்பால் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்திய தேசம் என்ற கட்டமைப்பும் அரசியலமைப்பால் நமக்கு தரப்பட்டுள்ள ஜனநாயக நிர்வாக அமைப்புகளும் பெருமளவிற்கு சீரடிக்கப்பட்டு விட்டதாக நாங்கள் நினைக்கின்றோம். அந்த சீரழிவிலிருந்து இந்திய தேசத்தை மீட்டெடுக்கவும் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கவும் தேர்தல் அரசியலில் இல்லாத வெகு மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, அரசியல் சார்பு அற்றவர்களுக்கு இந்த அபாயத்தை உணர்த்தும் விதமாக இந்த இயக்கத்தை, அதன் பரப்புரையை துவங்க இருக்கின்றோம். இந்திய அரசியலமைப்பு தான் எங்களது அடிப்படையான அக்கறை. இந்திய அரசியலமைப்பு தருகின்ற தேசத்தையும் அந்த ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பது. இந்திய அரசியலமைப்பு என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ற பெயரில் ஒரு அரசு அமைப்பை நமக்கு தந்துள்ளது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்றால் அடிப்படை ஸ்டேட்ஸ் என்று பொருள்படும். யூனியன் அவற்றால் உருவாக்கப்படுவது என்று பொருள்படும். ஆகவே ஒன்றியம் என்பது ஒற்றை தேசம் என்பதாக ஒரு கருத்து உருவாக்கப்பட்டு அது பலவந்தமாக நம் மீது திணிக்கப்படுகிறது. நாம் இந்திய தேசத்தின் எதிரிகள் அல்ல, இந்திய தேசத்தை நேசிப்பவர்கள். ஆனால் அந்த இந்திய தேசியம் என்பது மாநிலங்களின் இணைப்பால் உருவான ஒன்று என்ற அடிப்படை தகர்க்கப்படுகின்ற பொழுது அதை எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இரண்டாவது, ஜனநாயகம் என்பது தேர்தலுடன் மட்டும் நின்று விடுவதல்ல. தேர்தல் என்பது ஜனநாயகத்தின் ஒரு பகுதி, தேர்தலே ஜனநாயகமாகி விடாது. இரண்டு, தேர்தலுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த ஜனநாயக அமைப்புகள் எந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அறிய வேண்டும். ஜனநாயகம் என்பது அதன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய இரண்டு, இங்கே பொய்யுரைகளையும் நம்பி ஒரு ஆட்சி நடக்கிறது. பொய்யான குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும், ஆளுகின்ற கட்சியையும் அவர்களை ஆதரிப்பவர்களையும் தவிர அனைத்து கட்சிகளும் ஊழல் கட்சிகளாக சொல்லப்படுகின்றன. அவர்கள் பயன்படுத்துகின்ற சொல்லே ஜனநாயக விரோதமான காங்கிரஸ் முக்த பாரத் என்று சொல்லுகின்றார். காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்கின்றார். தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது திமுக முக்த தமிழ்நாடு என்று சொல்லுகின்றார். மாற்று சிந்தனைகளை ஏற்றுக்கொள்வதுதான் ஜனநாயகமே. ஒரு மாற்று கட்சியினரை ஒழிப்பதை ஒரு நோக்கமாக ஒரு அரசியல் கட்சி, அதுவும் ஆளும் கட்சி சொல்லுவது என்றால் அதை ஒழிப்பதற்காக எந்த வழிமுறையும் கையாளுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று பொருளாகிறது. அதை நாம் நடைமுறையில் பார்க்கின்றோம். பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற வங்கி கணக்குகள் முடக்கப்படுகின்றன, செயலற்று போகும் அளவுக்கு முடக்கப்படுகின்றன. தேர்தல் அறிக்கை வந்துவிட்டால் அரசின் புதிய எந்த அறிவிப்பும் வரக்கூடாது என்று அந்த நெறிமுறைகள் கூறுகிறது. ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு இடி ஐடி என்ற பெயர்கள், பல பெயர்களில் புதிய நடவடிக்கைகள் வருகின்றன. அதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. ஜனநாயகம் என்பது எதிர்கட்சிகளுக்கு அனுமதிக்கப்படுகின்ற சம வாய்ப்பு என்பதை பொறுத்துதான். சம வாய்ப்பு மறுக்கப்படுகிறது,
மாறாக எதிர்கட்சிகள் இப்பொழுது சிறையிலிருந்து போக வேண்டிய ஒரு சூழலை அதிகாரத்தை பயன்படுத்தி உருவாக்கி இருக்கின்றார்கள். இது ஜனநாயகம் என்று நாங்கள் நினைக்கவில்லை. அதை தவிர ஜனநாயகத்தின் தூண்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் இப்பொழுது பெரும் அவதிகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன, அடிக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொன்றையும் பார்க்கின்றோம், ஊடகம் உள்ளிட்டு அனைத்தையும் பார்க்கின்றோம். சுதந்திரமான ஊடகம் என்பது இன்று இயலாத ஒன்றாக மாறிவிட்டது. அதிகாரிகள் என்பவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. ஆளும் கட்சியின் ஊதுகுழலாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். பொய்யான தகவல்கள் தரப்படுகின்றன. ஆளும் தரப்பில் உள்ள கேள்விக்குரிய நடவடிக்கைகள் மூடி மறைக்கப்படுகின்றன. பல ஊடகங்கள், பெருமளவிற்கான ஊடகங்கள் ஆளுங்கட்சியால் நடத்தப்படுகின்றன. அவை அனைத்தும் இப்பொழுது மூடப்பட்டு வருகின்றன. மக்களிடையே விவாதத்திற்கு விடாமல் தடை செய்யப்பட்டு வருகின்றன. நாம் சொல்ல விரும்புவது என்னவென்றால், மக்களுக்கு ஜனநாயக உணர்வு வேண்டும், மக்களுக்கு இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும். தேர்தல் ஒன்று முடிவது அல்ல, இந்த உணர்வை ஊட்ட வேண்டும் என்றால் உண்மை நிலவரத்தை அரசியல் சார்பற்றவர்களுக்கும் நாம் உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இளைய தலைமுறை, அது மிகவும் முக்கியம். வருங்கால இந்தியா அவர்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் பரப்புரையின் மோசடியால் தவறான வழிக்கு இட்டுச் செல்லப்படாமல் உண்மையை அறிந்து சுயேட்சையாக செயல்படக்கூடிய அளவிற்கு வர வேண்டும் என்றால் அதற்கு அரசியல் சார்பற்ற இயக்கங்கள் தேவைப்படுகின்றன. நாங்கள் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் எதிரானவர்கள் அல்ல, எந்த அரசியல் கட்சிகளின் ஊதுகுழலும் ஆகவும் இருக்க விரும்பவில்லை. ஆனால் இந்திய அரசியலமைப்பின் உண்மை வடிவம், உண்மை தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்தியா என்கின்ற அந்த பன்முக நாடு தேசம் என்பது பாதுகாக்கப்பட்டாக வேண்டும். ஒரே கலாச்சாரம், ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே அரசு, ஒற்றை தேர்தல் என்பது எல்லாம் உண்மையில் வெகு பகுதியில் உள்ள மக்களது பண்பாட்டு உணர்வுகளை, சமூக உணர்வுகளை, அரசியல் தனித்தன்மைகளை அடிப்பதற்காக பயன்படுத்தப்படும். கூட்டாட்சி தன்மை வர வேண்டும் என்றால், நீடிக்க வேண்டும் என்றால் இந்த ஒற்றை என்ற சொல் தவிர்க்கப்பட வேண்டும். கூட்டு அல்லது இணைப்பு என்ற சொல் பயன்படுத்தப்பட வேண்டும். இங்கு ஆளுகின்ற அந்த மைய அரசின் தத்துவம் என்பதுவே பன்முகத்தை மறுப்பதும் ஒற்றையை திணிப்பதுமாக இருக்கிறது. இந்த உண்மையை இளைஞர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே அந்த ஒரு நோக்கத்திற்காக, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக, ஒரு அரசியல் அறிவை கொண்டு செல்வதற்காக இந்திய ஜனநாயக பாதுகாப்பு இயக்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது நேரடி அரசியல் ஈடுபடுவது அல்ல. அரசியலில் எது நமக்கு அடிப்படை என்பதை கூறுவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. அரசியல் சிந்தனைகள் உள்ளூர் அரசியலோடு முடித்துக் கொண்டால் அது நம்மை இன்று சீரடிக்கின்ற மைய அரசின் ஆட்சியாளருக்கு சாதகமாக அமைந்துவிடும். இன்றைய தேர்தல் என்பது மைய அரசில் யார் இருக்க வேண்டும், யார் ஆள வேண்டும், எந்த சக்தி, எந்த சித்தாந்தம் ஆள வேண்டும் என்பதை பொறுத்த விஷயம். இதை மாநில அரசியலாக சுருக்கி விடுவது என்பது மிக விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும். இதையும் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். இன்றுள்ள ஆட்சியினால் சீரடிக்கப்பட்ட உண்மை நிலவரங்கள் மறைக்கப்படுகின்றன. அந்த உண்மை நிலவரங்களை உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களிடையே உள்ள சிந்தனையாளர்கள், அறிவார்ந்த பெரியவர்கள் ஆவணங்களை அவர்கள் உண்மையின் அடிப்படையில் தொகுத்திருக்கின்றார்கள். இந்த ஆவணங்களின் கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. ஆகவே அருமை ஊடகத் தோழர்களே, எங்களது உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், எங்களது தேசத்தின் மீதான அக்கறையை புரிந்து கொள்ளுங்கள், அரசியலமைப்பின் மீதான அக்கறையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை உங்கள் மூலமாக இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து எங்களது கொள்கை அறிக்கை அதன் சாராம்சத்தை உங்களுக்கு விளக்குவதற்காக தோழர் ஜவஹர் நேசன், அவர் மேனாள் துணைவேந்தர், மைசூர் பல்கலைக்கழகத்தில் இருந்தவர், அவர் இந்த மத கருத்துக்களை உங்களிடையே கூறுவார். ஊடக தோழர்களுக்கும் நண்பர்களுக்கு
இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கத்தின் சார்பாகவும் எங்களது தோழர்கள் சார்பாகவும் வணக்கத்தினை மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறோம். 2024 வருடம் இந்தியா ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இன்னும் ஒரு சில வாரங்களிலே அந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதுவரை சுதந்திர இந்தியாவிலே இந்திய மக்கள் கண்டிராத ஒரு தேர்தலாக இது இருக்க போகிறது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து வருகிறோம். இந்த தேர்தல் ஒரு அசாத்தியமான அசாதாரண ஒரு நிலையிலே இந்தியா இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தேர்தல் சந்திக்க இருக்கின்றோம். இந்த தேர்தலுடைய இறுதி முடிவு, மக்கள் தீர்ப்பு, இது சரியாக அது வெளிப்படுத்தப்படுமா அல்ல அதுவும் திரித்து வெளிப்படுத்தப்படுமா என்ற ஒரு ஐயமும் நமக்கு இருந்து வரும் சூழ்நிலையில இந்த தேர்தலில் முக்கியமாக மக்கள் உண்மையை உணர்ந்தால் ஒழிய சரியான ஒரு வாய்ப்பினை வாக்கினை அவர்கள் தீர்ப்பினை அளிக்க இயலாது என்பதை நாம் இந்த இயக்கத்தின் சார்பாக நாங்கள் உணர்கிறோம். காரணம், உண்மையை மறுப்பதும் உண்மையை பொய்யாக்குவதும் பொய்யை உண்மையாக்குவதும் இருப்பது இல்லாததாக்குவது இல்லாததை இருப்பதாக்குவது இதுவெல்லாம் பாசிச ஆட்சியின் தோற்றங்கள், வெளிப்பாடுகள். அப்படிப்பட்ட நிலையிலே ஊடகங்கள் ஆட்சியாளர்களுடைய அடியாட்களாக இடி, ஐடி, நீதித்துறை அனைத்தும் ஒன்று சேர்ந்து போலீஸ் இது போன்ற அனைத்து அதிகாரங்களையும் வைத்துக் கொண்டு ஆட்சியாளர்கள் மக்களை அடக்குவது, அதில் விமர்சிக்கக்கூடிய அறிவுஜீவிகள் செயற்பாட்டாளர்கள் இவர்களை சிறையில் தள்ளுவது, எதிர்கட்சிகள் மாநிலங்களில் ஆளும் எதிர்கட்சிகளை உடைப்பது, மீறி பேசினால் அவர்களை மிரட்டுவது, இந்த அடியாட்களை இடி ஐடி போன்ற அடியாட்களை வைத்து மிரட்டுவது, அவர்களிடையே பிளவுகளை தூண்டுவது, அவர்கள் வாயை அடக்குவது, அந்த கட்சிகளை இல்லாமல் செய்வது, இது போன்ற ஒரு பாசிச போக்கு இன்று இந்திய வரலாற்றில் கண்டிராத ஒரு உண்மையாக இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். இதுதான் நம்முடைய பிரச்சனையாக இருந்து வருகிறது, தலையாய பிரச்சனையாக இருந்து வருகிறது. இதில் ஒரு சரியான தேர்தல் நடக்குமா, மக்களுடைய மேண்டேட் தீர்ப்பு சரியாக வருமா என்பதுதான் நம்முடைய ஐயப்பாடாக இருந்து வருகிறது. இந்த ஆளும் பாஜக அரசினுடைய நோக்கம், அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்று கூறுவது மத ஆசிசம், மத அடிப்படையிலே மக்களிடையே பிளவுகளை தூண்டுவது, மக்களிடையே வன்முறைகளை நிகழ்த்துவது, மத கலாச்சார மத கலவரங்களை ஏற்படுத்துவது, அவர்களிடையே வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை தூண்டுவது, அதன் மூலமாக பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்குகளை பெறுவது, இது ஒரு பக்கம். அதே சமயம் சாதியவாதம் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிற்கு சாதியவாதம் பெருக்கெடுத்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. அங்கே சாதியவாதத்தின் மூலமாக சாதிகளுக்கிடையே வன்மம் தூண்டப்படுகிறது, பிளவுகள் ஏற்படுத்தப்படுகிறது. குறுகிய அரசியல் பார்வைக்காக, அந்த அரசியல் வாக்குகளுக்காக, அதே சமயம் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள் அவர்கள் மீது திணிக்கப்படும் அந்த எதேச்சதிகார போக்கு, சாதிய வன்மம், வன்கொடுமைகள் வளர்ந்த வண்ணம் இருக்கிறது. அதை ஊக்குவிக்கிறது, காரணம் குறுகிய அரசியல் அதிகாரத்திற்காக. அதே சமயம் இந்துத்துவா என்ற ஒரு தத்துவத்தை அவர்கள் தூக்கி பிடிக்கிறார்கள், அதன் மூலமாக ஒரு ஒற்றை அடையாளத்தை அவர்கள் ஏற்படுத்த விரும்புகிறார்கள். இந்த ஒற்றை அடையாளம் என்பது கல்வியிலும் ஒற்றை கல்வி, ஒற்றை பாடத்திட்டம், ஒற்றை கலைத்திட்டம், நாடுதழுவிய அளவிலே கல்வி என்று எடுத்துக்கொண்டால் இது பிரமாண சாத்திரம், தர்சன சாத்திரம் என்று வைதிக முறைப்படி இங்கு கற்பித்தல் நடக்க வேண்டும் என்று 15 லட்சம் ஆசிரியர்களை அவர்கள் தயார்படுத்தி வருகிறார்கள். இந்தியாவிலே ஆதார் கார்டு முதற்கொண்டு கல்வி, சுகாதாரம் அனைத்திலும் ஒரு ஒற்றை அடையாளத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள், ஒற்றை திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதே சமயம் வெல்த் அக்குமுலேஷன், இந்த நாட்டில் உள்ள சொத்து உருவாக்கம், சொத்து விரிவாக்கம் அனைத்தும் ஒரு சாரருக்கு, மேல்தட்டில் இருப்பவர்களுக்கு, குரோனி முதலாளிகளுக்கு
இவர்கள் சொத்துக்களை சுரண்டும் ஒரு போக்கினை அவர்கள் உருவாக்கி வருகிறார்கள். அதற்கு அனுகூலமாக, அதற்கு சாதகமாக அவர்களுக்கு வேண்டிய அனைத்து சட்ட திட்டங்களையும் வளைத்து இங்கே அவர்களுக்கு உதாரணத்திற்கு 25 லட்சம் கோடி அவர்களுடைய கடன், சோனி முதலாளிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே பாஜத்தில் 5.5 லட்சம் கோடி விதிமீறல்கள் நடந்திருக்கிறது என்று சிஏஜி அறிக்கை கூறுகிறது. ஒரே தொலைபேசி எண்ணில் 5.5 லட்சம் பேர் பதிவு பெற்று அந்த பிஎம் ஜெய் திட்டம் மூலமாக அதில் பணம் பெறப்பட்டிருக்கிறது என்று ஊழல் சிஏஜி அறிக்கை கூறுகிறது. இங்கே 10% மக்கள் சுமார் 77% சொத்தை அனுபவித்து வரும் நிலை முன் எப்பொழுதும் இல்லாத அளவில் பாஜக அரசில் ஒவ்வொரு ஆண்டும் 100 கணக்கில் பில்லினியர்களை உருவாக்குவது, அதானியினுடைய ஒரு வருடத்தில் 2400க்கும் மேற்பட்ட வளர்ச்சி, அவருடைய தொழில் வளர்ச்சியை ஊக்குவித்திருக்கிறது ஆளும் தேசிய அரசு, பாஜக அரசு. ஆக இங்கு நடப்பது இந்தியாவில் உள்ள கனிம வளம், நிலவளம், நீர்வளம், இவ்வாறு அனைத்து வளங்களையும் மனிதன் உருவாக்கிய காமன் ரிசோர்சஸ் ஆஃப் தி சொசைட்டி, அதாவது ரயில்வே துறை, இந்த ஹார்பர்ஸ், துறைமுகங்கள், ஏர்போர்ட்டுகள் அனைத்தும் இன்று தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டு அது அவர்களுடைய பொருளீட்டலுக்கு உதவும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொத்து சுரண்டல்களும் இந்த குரோனி முதலாளித்துவம் என்ற ஒரு புதிய திட்டத்தினை, புதிய கலாச்சாரத்தினை வெகுவாக உலகில் வெற்றிகரமாக கண்டுபிடித்து அதை செயல்படுத்தி வரும் பாஜக அரசு அகற்றப்பட வேண்டும். இந்த குரோனி கேபிட்டலிசம், நாம் இப்பொழுது எலக்ட்ரல் பாண்ட் என்று கேட்கின்றோமே, இது குரோனி கேபிட்டலிசத்தினுடைய, குரோனி முதலாளித்துவத்தினுடைய அடிப்படை, இதனுடைய ஒரு 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 தாக்கம் என்று கூறலாம். சுமார் 60% இவர்கள் இடி, ஐடி போன்ற இந்த அடியாட்களை வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகளை மிரட்டி, அதே சமயம் முதலாளிகளை மிரட்டி அவர்களிடமிருந்து ஒரு வழிப்பறி கொள்ளை போன்று கொள்ளையடித்திருக்கிறார்கள். இதில் முன்னணியிலே ஆளும் பாஜக அரசு இருந்து வருகிறது. ஒரு தேசிய அரசே ஊழலுக்கு தலைமை ஏற்கும் ஒரு அரசாக இந்திய உலகிலே முதல் ஒரு நிலையிலே இந்திய அரசு இருந்து வருகிறது. இது அவ்வப்பொழுது ஒரு சிஸ்டம் என்று இருக்கும், அதில் ஒருவர் இருவர் ஊழல் செய்வார்கள், ஆனால் ஒரு அரசே தலைமை ஏற்பது என்பது இதுவே முதல் முறை இந்தியாவில். அதுபோன்று இங்க ஒரு கல்ச்சுரல் மோனோபலைசேஷன், இந்துத்துவ கல்ச்சர், கலாச்சாரம் என்பது அனைத்து தேசிய இனங்களை அழிப்பது, அனைத்து தேசிய மொழிகளை அழிப்பது, அனைத்து தேசிய கலாச்சாரம் பாரம்பரியங்களை அழித்து இவர்கள் நினைக்கும் ஒரு கலாச்சாரத்தை, ஒற்றை அடையாளத்தை நிறுவுவது, இதுதான் இவர்கள் செய்து வரும் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருந்து வருகிறது. அதை நோக்கி அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறது இந்த ஆளும் அரசு. இறுதியிலே அரசியல் கொள்ளை, அரசியல் வன்முறை என்று கூறும் பொலிட்டிக்கல் வேண்டலிசம், அதாவது எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆட்சி செய்து வருகிறதோ அந்த ஆட்சிகளை நிர்மூலமாக்கி அதை தனதாக்கிக் கொண்டு அந்த ஆட்சிகளில் எம்எல்ஏ எம்பிக்களை விலக்கி வாங்கி அல்லது அவர்கள் மீது இந்த அடியாக்களாகிய இடிஐடிகளை ஏவிவிட்டு அவர்கள் மூலமாக இவர்கள் ஆட்சியை நிலைகுலை செய்து இவர்கள் கொள்ளைப்புற வழியாக மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக ஆட்சிகளை அபகரித்து வருகிறார்கள். இது ஒரு பொலிட்டிக்கல் வேண்டலிசம். இதுவெல்லாம் இந்தியா சந்திக்கும் புதிய கலாச்சாரம். இந்த கலாச்சாரங்கள் அனைத்தையும் மறுக்க வேண்டும். இந்த கலாச்சாரம், அதாவது பொலிட்டிக்கல் ஃபாசிசம், அரசியல் ஃபாசிசம், மத ஃபாசிசம், கம்யூனிசம், சாதியவாதம், ஒற்றை அடையாளம், சொத்து சுரண்டல், குரோனி முதலாளித்துவம், அரசே தலைமையேற்று நடத்தும் ஒரு ஒரு ஊழல் திட்டம், கல்ச்சுரல் மானபலிசம், அதாவது கலாச்சார மேலாதிக்கம், பொலிட்டிக்கல் வேண்டலிசம், அரசியல் வன்முறை, அரசியல் சுரண்டல், இந்த அனைத்து நிலைகளிலும் இதை மறுக்க வேண்டும் என்றால் இந்த செய்தி, இதனுடைய உண்மைத்தன்மை மக்களிடம் சென்று அடைய வேண்டும். இவை அனைத்தும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறது என்றால் இது வந்து ஒரு இன்சிடென்ட் என்று கூறிவிடலாம். ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு நாளும், அனைத்து இந்தியாவிலும் இது நடந்து வருகிறது என்றால் இது ஒரு கலாச்சாரம், இது ஒரு சமூக, பொருளாதார, அரசியல் கலாச்சாரத்தை இந்திய மக்கள் மீது திணித்து வருகிறார்கள். இந்த கலாச்சாரத்தினை நாம் எதிர்த்தாக வேண்டும், மறுத்தாக வேண்டும்.
இந்த ஒன்றுபட்ட அனைத்து ஈனத்தரமான பிற்போக்கான கலாச்சாரத்தை மறுப்பதன் மூலம் ஒரு பெரும் மறுப்பாக இந்திய மக்கள் உருவெடுக்க வேண்டும். அது ஒரு இயக்கமாகவே இந்திய சமூகம் வாக்காளர்கள் உருவெடுத்து தீர்ப்பினை அளிக்க வேண்டும் என்பதுவே இந்த பிரஸ் மீட் மூலமாக மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். அதே சமயம் இப்படிப்பட்ட கலாச்சாரங்களை திணித்ததன் மூலமாக நாம் இழந்தது ஏராளம், வாழ்க்கை இழந்தோம். இந்த குடியுரிமை சட்டம், விவசாய சட்டம், இன்னும் என்விரான்மெண்டல் சட்டங்கள், சுற்றுப்புற சூழல் சட்டம், இது போன்ற அனைத்து சட்டங்களையும் கொடுத்து மக்கள் மீது திணித்து இங்கே வாழ்க்கை வாழ்வாதாரம் இங்கு நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. வாய்ப்புகள் இழந்து மிகவும் பாதாளத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது. படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. 50% பட்டதாரிகள் வேலை வாய்ப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள். இப்படி பல நிலைகளில் ஃபேக்டரிஸ், அதாவது உற்பத்தி துறையை சார்ந்த ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மூடப்பட்டு வருகிறது. வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார வாய்ப்பு இல்லாத ஒரு நிலையிலே மக்கள் தள்ளப்படுகிறார்கள். அதே சமயம் கல்வி என்று வரும்போது, கல்வி என்பது இங்க தனியார் மயமாக்கல், கார்பரேட்டைசேஷன், பிரைவேட்டைசேஷன், கமர்ஷியலைசேஷன், சஃபரனைசேஷன். இங்கு சஃபரனைசேஷன் என்பது அதாவது இந்த காவிமயமாக்கப்படுவது. இவர்கள் நினைக்கும் இந்துத்துவ கொள்கை, வைதிக கொள்கைகள் அனைத்தையும் கல்வியில் திணித்து காவிமயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கல்வியும் அடிப்படை உரிமையாக இருந்தது நம்மிடமிருந்து அகன்று சென்றிருக்கிறது. அதே சமயம் சுகாதாரம், சுகாதாரத்திலே நாம் இன்னும் 30% மக்கள் தான் சுகாதாரத்தை ஓரளவு மருத்துவத்தை எட்டக்கூடிய நிலையில் இருக்கிறோம். 70% மக்கள் சுகாதாரமற்ற ஒரு நிலையிலே, மருத்துவ சேவை அற்ற ஒரு நிலையிலே, கேட்பாரற்ற நிலையிலே கிடக்க தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியிலே. அதே சமயம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கூட, இது மேலே இருக்கின்ற குரோனி முதலாளிகளுடைய வசதிகளுக்காக, அவர்களுடைய பொருளாதார பொருளீட்டல் வசதிக்காக இந்தியா முழுக்க ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்களுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதி இங்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய பாதுகாப்பின்மை ஒரு அச்சுறுத்தலான நிலையிலே இங்கே இருக்கின்ற பெரும்பான்மை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மத ரீதியாக சிறுபான்மையின இஸ்லாமிய, கிறிஸ்தவ மற்ற சிறுபான்மையின மக்கள் இந்த நாட்டில் 2ம் தர குடிமக்களாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அச்சுறுத்தலில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் இந்த பெரும்பான்மை இந்துக்களும் சேர்த்து அச்சுறுத்தலில் இங்கே ஒரு சேஃப்டி, ஒரு சமூக பாதுகாப்பு என்ற ஒரு நிலையற்ற ஒரு நிலையில் இந்த தேசம் தள்ளப்பட்டிருக்கிறது இந்த பாஜக ஆட்சியின் கீழ். அதே சமயம் சமூக சமத்துவம் இன்மை, அந்த சாதியவாதம் ஓங்கி நிற்பதனால் இங்கே ஒரு சமத்துவமற்ற ஒரு நிலையில் மக்கள் மேலும் மேலும் பொருளாதார சமத்துவமற்ற நிலை, சமூக சமத்துவமற்ற நிலை, இருப்பவர்களுக்கும் இல்லாதவருக்கும் இருக்கின்ற இடைவெளி, இப்படி நிறைய ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இந்த ஆட்சியில் உருவாக்கி இருக்கிறது என்று உலக ஆய்வு நிறுவனங்கள் கூறுகிறது. டெமோக்ரசி ரிப்போர்ட் கூறுகிறது இந்தியாவில் டெமோக்ரசி இல்லை என்பது, ஜனநாயகம் இல்லை என்பது, மனித உரிமை இந்தியாவில் இல்லை என்று உலக நிறுவனம் கூறுகிறது. இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் இங்கே ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இந்தியா இருந்து வருகிறது என்று அந்த அறிக்கை கூறுகிறது. இப்படி ஜனநாயகம், சுதந்திரம் எதுவும் அற்ற ஒரு நிலையிலே இந்தியா சென்று கொண்டிருக்கிறது என்று உலக ஆய்வு நிறுவனங்கள் இந்தியாவை தரவரிசையில் கடைசி நிலையில் வைத்திருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக பாழ் என்று கூறும் நிலையிலே இன்று அனைத்து முகங்களிலும் இந்தியா ஒரு பிற்போக்கியான ஒரு நிலையை சந்தித்து வருகிறது. ஆக நாம் அனைத்து உடைமைகளையும், இதுவெல்லாம் உடைமையாக நாங்கள் கருதுகிறோம், வாழ்வுடைமை, வாய்ப்புடைமை, பொருளாதார உடைமை, கல்வியுடைமை, அடிப்படை கட்டமைப்புடைமை, பாதுகாப்புடைமை, சமூக சமத்துவம் உடைமை, இங்கே நாம மத நம்பிக்கையை நாம் கடைபிடிக்க வேண்டிய மத நம்பிக்கை உடைமை, அனைத்து உடைமைகளையும் நாம் உரிமைகளாக பெற்று வாழக்கூடிய அரசியல் சாசனத்தை பெற்றிருக்கும் நிலையிலே, அரசியல் சாசனத்திற்கும் இந்திய சட்டத்திற்கும் எதிராக இந்திய அரசு இன்று இவ்வளவு ஒரு பிற்போக்கான நிலையில் இந்தியாவை தள்ளியிருக்கிறது. இந்த உண்மை மக்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். இது அவர்கள் போடும் பிச்சை கிடையாது. இந்த உடைமை என்பது மக்கள் உடைமை, மக்கள் உடைமை ஜனநாயகம் வென்றெடுக்கப்பட வேண்டும் இந்த தேர்தலிலே. இதை வென்றெடுக்க வேண்டும் என்றால் மக்கள் இதன் பால் ஒரு புரிதல் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்காக ஒரு இயக்கம், அந்த இயக்கம் தான் இந்த மக்கள் இயக்கம் என்று நாங்கள் கூறுகிறோம். இந்த இயக்கம் என்பது, இந்த இயக்கம் என்பது நிறுவனப்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் அல்ல. இது ஒரு சங்கம் கிடையாது. மக்கள்
மக்களுக்காக இயங்கக்கூடியது. அதில் மக்களில் ஒருவராக நாங்கள் இருந்து அந்த சேவை ஆற்றுவதால் அவர்களுடன் செய்து வருகிறோம். இந்த ஒட்டுமொத்தமாக மக்களுடைமை வென்றெடுக்க வேண்டும் என்றால் இந்த கலாச்சாரத்தை நம் மீது திணித்தார்களே, இந்த பொலிட்டிக்கல் ஃபாசிசம், ரிலிஜியஸ் ஃபாசிசம், இந்த குரோனி முதலாளித்துவம், இந்த அனைத்து கலாச்சாரத்தையும் பெரும் மறுப்பாளர்களாக அனைத்து மக்களும் மறுக்க வேண்டும். அதை மறுப்பதன் மூலம் இந்த ஜனநாயக கடமைகள், உரிமைகள், உடைமைகள் வென்றெடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரே நோக்கம். இதை மக்களிடம் நாங்கள் இனிவரும் காலங்களிலே மாநாடுகள் வாயிலாகவும் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகள் மூலமாகவும் நாங்கள் இந்தியாவில் அந்த சமூக ஊடகங்கள் அனைத்து ஊடகத்தின் வழியாகவும் மக்களிடம் எடுத்துச் செல்லவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறி, இனி உங்களிடம் கேள்வி இருக்கும், அதற்கு நாங்கள் பின்பு பதில் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு குறைந்த நேரத்திலே நம்முடைய அருகிலே தோழர் பொன்ராஜ் அவர்கள், அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாமுடைய சயின்டிபிக் அட்வைசராக இருந்தவர், களப்பணி ஆற்றி வருகிறார், மக்களுக்காக செயலாற்றி வருகிறார். அவர் ஒரு சிறிது நிமிடங்கள் அவர்கள் பேசுவார்கள், அதற்கு பிறகு தங்களுடைய கேள்விகளை கேட்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் ஒரு பெருமறுப்பு இயக்கமாக இங்கு தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கு நம்ம இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்திய குடியரசு இருக்குமா இருக்காதா என்றால் ரெண்டு கேள்வி. இனிமேல் இந்தியன் ரிபப்ளிக் இருக்குமா இருக்காதா? இரண்டாவது, தேசத்தின் மக்களின் பின்பாக மக்களின் மக்களோடு நிற்பவர்கள் அவர்களுக்கும் தேசத்தின் மக்களுக்கு எதிராக நிற்பவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இந்த 2024 தேர்தல் களம் அமைந்திருக்கிறது. ஜனநாயக மாண்புகள், ஜனநாயக வழிமுறைகள் அனைத்தையும் பாசிசத்தின் உதவியுண்டு அரசியல் சமூகம், அரசியல் சாசனம் அனைத்தையும் நொறுக்கி எடுக்கக்கூடிய அளவிலே ஜனநாயகத்தின் தூண்களாக விளங்கக்கூடிய நீதித்துறை, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மற்றும் பாராளுமன்றம் மற்றும் ஊடகம், இந்த நான்கும் தனித்தனியாக இயங்க வேண்டும். ஒன்று கொண்டு செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ் இருக்கிறது. இந்த நான்கையும் வளைத்து பிடித்து ஒற்றை ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து ஜனநாயக நாடா அல்லது சர்வாதிகார நாடா, இது குடியரசு நாடா அல்லது ஒற்றை ஆட்சி முறையை வலியுறுத்தக்கூடிய மன்னராட்சியின் கீழ் வரக்கூடிய ஒரே நாடா, இப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு நிலவுகிறது. ஜனநாயகத்தின் மாண்புகள் அனைத்தும், ஜனநாயகத்தின் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறுவனங்கள் அனைத்தும், தனிப்பட்டு இயங்கக்கூடிய தேர்தல் கமிஷன், தனிப்பட்டு இயங்கக்கூடிய சிபிஐ, தனித்து இயங்கக்கூடிய இடி, தனித்து இயங்கக்கூடிய இன்கம் டேக்ஸ், தனித்து இயங்கக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இப்படி தனித்தன்மையோடு விளங்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களையும் தனதாக்கி தன் ஆளுமையின் கீழ் அடிமையாக கொண்டு வந்து வரக்கூடிய சட்டங்களை இயற்றி அதன் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒற்றை ஆட்சி முறையும் கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டம், சாணாக்கியத்தனம் என்ற பெயரிலே இது ஒரு அரசியல் சூழ்ச்சி இந்திய மக்களை காவு வாங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஜனநாயகம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வீழ்த்தப்பட்ட ஜனநாயகத்தின் முன்பு நாம் எல்லாம் இதை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழலில் நாம் இப்ப கூடியிருக்கோம். இப்ப இந்த சூழலிலே இந்த ஜனநாயக மீட்பு இயக்கத்தை இவர் லிஸ்ட் கொடுத்தார் சார், ஜவஹர்நேஷன் சாரும் டாக்டர் ப்ரொஃபசர் கருணானந்தன் சார் அவரிடம் இதற்கான நோக்கத்தை உங்களுக்கு தெளிவாக விளக்கினார்கள். இந்த நோக்கத்திலே இந்தியாவை படுகுடியில் தள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு ஆளக்கூடிய அரசால் நடத்தப்படுகிறது. எனவே இது இந்த அரசிலிருந்து மீட்டெடுத்து ஒரு ஜனநாயகத்தை ஓட்டக்கூடிய அரசாக, அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய ஒரு ஆட்சியை தரக்கூடிய அரசாக, அடுத்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு எதிர்கால சந்ததிக்கு ஒரு ஒளிவிளக்க ஏற்றக்கூடிய ஒரு அரசாக, ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அரசை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு பொறுப்பு வாக்காளர்களாகிய நாம் அனைவருக்கும் இருக்கிறது. எனவே அந்த செயலை செய்வதற்கு தான் இந்த பெரும் மறுப்பு என்ற இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தை மீட்கக்கூடிய பெருமறுப்பு இயக்கம் இன்றைக்கு இந்த பொதுநல சிந்தனையோடு அரசியல் சார்பற்று இயங்கக்கூடிய எங்களால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக அழைக்கிறோம், அனைவரையும் அழைக்கிறோம். நற்சிந்தனை உள்ளவர்கள், சமூக நீதியை வென்றெடுக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள்,
சமத்துவத்தை போற்றக்கூடியவர்கள், சமதர்மத்தை வரவேற்கக்கூடியவர்கள், அரசு துறைகளிலே பதவி வைத்தவர்கள், நீதித்துறையிலே இருந்தவர்கள், சமூக சேவை செய்தவர்கள், இப்படி பொதுத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் இந்த மீட்பு இயக்கமாக மாறி மக்களிடம் சென்று இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியிலே விதைத்து இந்திய வீழ்த்தப்பட்ட இந்திய ஜனநாயகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பெருமறுப்பு இயக்கமாக இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக மக்கள் மத்தியிலே இது சென்றடைய வேண்டும். இம்பார்ட்டன்ஸ் ஆக தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் இந்த இயக்கம், இந்தியன் டெமோக்ரசி ரிடெம்ப்ஷன் மூவ்மெண்ட், இந்தியா முழுமைக்கும் இதை எடுத்துச் செல்லும். எனவே இந்த முயற்சிக்கு ஊடகம் உங்களது ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு பொதுமக்கள் அனைவரும் இதன் பக்கம், இந்த ஜனநாயக மீட்பின் பக்கம் நின்று பெரும் மறுப்பை நாம் பிரகடனப்படுத்தி பெரும் மறுப்புக்கான அறைகூவலை கொடுத்து இது இரண்டாம் சுதந்திர போராட்டம் என்பதை மனதிலே கொண்டு இந்த இரண்டாம் சுதந்திர போராட்டத்தின் மூலமாக பாசிச சக்திகள் வேரோடும் வேரடி மண்ணோடும் இந்திய மண்ணிலிருந்து இந்த ஜனநாயக மண்ணிலிருந்து துடைத்தெறியப்பட வேண்டும் என்ற நோக்கத்தை வலியுறுத்துவதுதான் இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். நன்றி, வணக்கம். இப்போ உங்கள் முன்பாக பேராசிரியர் கருணானந்தம் சார் ரிலீஸ் பண்றார். அதாவது இந்த அறிக்கை ஆங்கிலத்தில் இருக்கிறது, 15 பக்கம், அதனுடைய மொழியாக்கம் இது. அதையும் நாங்கள் இந்த எலக்ட்ரானிக் காப்பியாக நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். அதை அனைவருக்கும் தெரிந்து மக்கள் முடிவு மக்களுக்கு அதை மக்களுக்கு உண்மையை உணர்த்த வேண்டும். உண்மை ஒரு பாசிச திட்டத்தின் கீழ் உண்மை மறுக்கப்பட வேண்டும். தொடர் ஒண்ணு புரிஞ்சுங்க, தேர்தல் மட்டுமே ஜனநாயகம் அல்லன்னு சொல்லிருக்கோம். இந்த தேர்தல் மூலமா தான் மக்கள் ஓட்டு, நான் சொல்லிடுறேன். சொல்றதில்லை, ஹிட்லர் தேர்தல் மூலமா தான் வந்து சர்வாதிகாரத்தை கொண்டு வந்தார், முசோலினி தேர்தல் மூலமா தான் சர்வாதிகாரத்தை கொண்டு வந்தார், புட்டின் இன்னைக்கு வர்றதும் தேர்தல் மூலமா தான் இருக்கு. தேர்தல்ங்கிற யந்திரத்தை மக்கள் வந்து உணர்ந்து போடுறது வேற, உணர்ச்சி வசப்பட்டு போடுறது வேற. இங்க வந்து மக்களுக்கு விஷயங்களை சொல்றதுக்கே நமக்கு முடியாத ஒரு சூழல்ல உண்மை நிலவரங்களை கூறுறதுங்கிறதா நம்ம நோக்கம். அவங்களுக்கா நாம போய் ஓட்டு போடுறது இல்லை. ஓட்டு போடுறதுனால இந்த விஷயங்களை நீங்க சாதாரணத்துல கொள்ளுங்க. இந்த அளவுக்கு ஜனநாயகம் இன்னைக்கு இல்லை. நமக்கு அரசியல் சாசனம் தந்த ஜனநாயகம் இன்று சிதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிதைக்கப்பட்ட விவரத்தை மக்கள்கிட்ட சொல்றோம். மக்கள் அதற்கு மேல ஓட்டு போனா நமக்கு விருப்பம். ஆனா சிதைக்கப்பட்டதுங்கிற உண்மையை நம்ம சொல்லி ஆகணும், மறைக்கப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்லி ஆகணும். அதுக்காகத்தான் இயக்கம். மக்களா பார்த்து எல்லாம் போட்டுக்குவாங்கன்னா நமக்கு அரசியல் கட்சிகளும் அரசியல் அறிக்கைகளும் தேவையில்லை. மாற்றப்பட்டு வருது. அரசியல் சாசனமே மதிக்கப்படலைன்னு சொல்லணும். அரசியல் சாசனம் மதிக்கப்படல. அரசியல் சாசனத்துல மதம் எங்க வருது? சிட்டிசன் தான் வருது. ஆனா இன்னைக்கு பேப்பர்ல பாருங்க, இந்தியாவில பாருங்க, குடியுரிமை தேவைன்னா உங்க என்ன மதம்ங்கிறத உங்க வந்து புரோகிதர் சொல்லி அதை சர்டிஃபை பண்ணி வருதுன்னு வருது. அரசியல் சாசனம் மீறப்படுதா? சேர்க்கப்படுதா? மீறப்படுது. இந்த விஷயங்களை சுட்டி காட்டணும். சிட்டிசன்ஷிப்புக்கும் ஒரு மத அடையாளத்துக்குமான வித்தியாசத்தை சொல்ல வேண்டி இருக்கு. இந்தியாங்கிறது அனைவருக்குமான நாடு. அந்த அனைவருங்கிறது சிட்டிசன்ஸ்ங்கிறது வரும். சார், இப்ப இந்திரா காந்தி அவர்கள் வந்து அரசியல் சாசனத்தை திருத்தம் செய்த போது நீங்க யாரும் இதை எதிர்க்கவே இல்லையே. செக்குலர் சோசியலிசம் வார்த்தைகளை அவருங்க அரசியல் சாசனத்துக்குள்ள திணிச்சாங்க. அப்ப வந்து நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துதானே இருந்தீங்க. செக்குலர் சோசியலிசம்ங்கிறது அன்றைக்கு வந்து இருக்கிற அமைப்பை வலுப்படுத்துறதா இருந்தேன்னு ஞாபகம் வச்சுங்க. செக்குலருங்கிறது ஏற்கனவே அரசியல் அமைப்புல செக்குலர் மதசார்பு இல்லாம இரஸ்பெக்டிவ் காஸ்ட் கீடுங்க.
அதை அடையாளத்தை அதை உறுதிப்படுத்துற அளவு தான் செக்குலர் வார்த்தை. அரசியல் இப்ப மீறி திருத்த வேண்டிய இருக்கும்போது இந்திரா காந்தி காலத்திலேயே அடிப்படை கடமைகள்ல கொண்டு வந்தாங்க, அதை நாங்க எதிர்க்கல. அடிப்படை கடமைகள் உரிமை இருந்தல. நீங்க வந்து இந்திரா காந்தி கொண்டு வந்ததுல இந்திரா காந்தி அடக்குமுறை எதிர்த்தோம், அந்த இதுல வந்து கன்ஃபரன்ஸ் லிஸ்ட்ல கொண்டு வந்து எதிர்த்தோம், எதிர்க்க வேண்டிய எதிர்க்கிறோம். ஆனா கொண்டு வந்ததிலோட தன்மைகளையும் நம்ம மக்களுக்கு விளக்க வேண்டியிருக்கு இல்லையா. இந்திரா காந்தி காலத்துல இதே ஜெயபிரகாஷ் நாராயண் எந்த தேர்தலையும் போட்டிடாத, அவர்தான் அந்த இயக்கத்தை லீட் பண்ண, அது அவரு வந்து அந்த விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. டோட்டல் ரெவல்யூஷன் அவர் ஏன் சொல்ல வேண்டி வந்தது, இருக்கிற நிலைமையை விளக்க வேண்டியிருந்தது, இருக்கிறதுல ஜனநாயகம் பிரிக்கப்படுது அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு விளக்க வேண்டி வந்தது இல்லையா. அதையும் சொல்லணும், ஜனநாயகம் மீட்பு அரசியல் சாசன சட்டத்தை மாத்தக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. அரசியல் சாசன சட்டத்தை அமன் பண்ணலாம், ஆனால் அதனுடைய ஸ்பிரிட்டை மாற்றக்கூடாது, அதை மேம்படுத்துற மொழிய அதை தாழ்வுபடுத்தக்கூடாது, அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. அந்த மேம்படுத்தக்கூடிய எந்த இதையும் வர இருக்கலாம், அதை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய எந்த உங்களுடைய கருத்து சித்தாந்தத்திற்கு ஒற்று வந்தால் அது வந்து மேம்படுத்தப்படுவது, எதிரான இருந்தால் அதை கிடையாது. ஜனநாயகத்தின் விழுமியங்களை நீங்கள் வந்து அதை அதை அழிப்பதற்கான எந்த வித சட்டங்களையும் எந்த விதமான இதையும் அரசியல் ஏற்றுக்கொள்ளாது. அப்படி ஏற்றுக்கொள்ளாது ஸ்பிரிட்டை மாத்துறீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சும்மா இருக்காது. 42 செக்குலரிசம் இஸ் அகேன்ஸ்ட் ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்று வந்திருந்தா இதனால வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு கடமை பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அதனுடைய ஸ்பிரிட்டை மாற்றக்கூடாது என்பதுதான். அதாவது உச்ச நீதிமன்றம் அதை செய்யலன்னு நீங்களே சொல்றீங்க, அப்ப யார் செய்வது, மக்கள் தானே செய்யணும், சிவில் சொசைட்டி தானே அதை எடுத்து மக்கள் மத்தியில கொண்டு போகணும், ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டிய இருங்க. இங்க இருக்கின்ற உச்ச நீதிமன்றமோ பாராளுமன்றமோ மக்களை பிரதிநிதிப்படுத்துவது தானே உடைய, மக்களே இறுதி முடிவெடுக்கக்கூடியவர். உச்ச நீதிமன்றமும் பாராளுமன்றமும் பாராளுமன்றத்துல 2000 ஒரே ஒரு தைரியத்துல எதை வேண்டுமானாலும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக செய்வார்கள் என்றால் யார் இதற்கு கடிவாளம் போடுது, பொதுமக்கள் தானே. அந்த மக்களின் நாங்கள் பேச முடியல. இப்ப நீங்க கேட்டீங்களே, இதுக்கு கவர்னர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுறாங்க, 3 குட்டு வச்சிருக்கு டெல்லி உயர் நீதிமன்றம். நம்ம கவர்னர் தமிழ்நாட்டு கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் அரசியல் சாசன சட்டத்திற்கு மேலே செயல்படக்கூடாது என்று 4 குட்டு வச்சிருக்கு. இந்த எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூல சுப்ரீம் கோர்ட் 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் அரசியல் சாசன அமர்வு தெளிவா சொல்லியிருக்காங்க, ஓட்டு போடக்கூடிய வாக்காளனுக்கு எந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் யாரிடமிருந்து வாங்குகிறீர்கள் என்ற உரிமை அறியக்கூடிய உரிமை இருக்கிறது. இது எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமே ஒரு போர்வரி ஸ்கீம்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிருக்கு. அப்ப அரசு இயற்றக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் அதை பாராளுமன்றம் நிறைவேற்றி விட்டாலே அதை சட்டமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தள்ளுபடி பண்ணிருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட உதாரணத்தை சொல்லலாம். அப்ப அது செக்ஸ் அண்ட் பேலன்ஸ வச்சுதான் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு அதுக்கான கடமை ஆற்றுகிறது. சில நேரங்கள் சுப்ரீம் கோர்ட் கண்ணுக்கு அவர்கள் பார்வையில் படாமல் தப்பி இருக்கிறார்களுடைய மற்றபடி எதை மீறி செய்வதற்கு முடியாது என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸினுடைய உத்தரவு. அதைத்தான் சொல்ல வருகிறோம். அதாவது அதை அதாவது உச்ச நீதிமன்றம் தனக்கு இருக்கின்ற சட்ட வடிவத்திற்கு உட்பட்டு அது ஒரு சில முடிவுகளை எடுக்கிறது, அதன் கைகளும் கட்டப்படுகிறது ஒரு சில நேரம். அந்த வகையில் இப்படி அரசியல் சாசனத்தினுடைய ஸ்பிரிட் மீறப்படுகிறது என்றால் அங்கு மக்கள் தானே அதை வெளிப்படுத்த வேண்டும். அது மக்களே எழுந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது உச்ச நீதிமன்றம் அல்லது பாராளுமன்றம் அதை சட்டமாக மாற்றக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அதன் மூலமாக உச்ச நீதிமன்றம் சட்டத்தின்படி செயல்படக்கூடிய ஒரு நிலை உருவாகும். இந்த இவிஎம்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அத்வானி கேஸ்லதான் விவிபேட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் 2019 விவிபேட்டை நாங்க ஃபுல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் சொல்லிதான் 17,30,000 விவிபேட்டை ஆர்டர் பண்ணாங்க, பிரக்யூர் பண்ணது எலெக்ஷன் கமிஷன். ஆனா 2019 தேர்தல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, 20,000 விவிபேட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சரியா? அப்ப இந்த கேஸே இருக்கு, எல்லா தொகுதியிலையும் விவிபேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி விவிபேட் மூலமா வரக்கூடிய அந்த பேலட் பேப்பரை எண்ணணும், ரிசல்ட்டும் அது ஒத்துப்போதான் பார்ப்போம் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்த அந்த கேஸ். இன்னும் ரோஸ்டர் சிஸ்டம், அரசு இயக்கக்கூடிய ரோஸ்டர் சிஸ்டத்தின் மூலமாக அந்த கேஸை லிஸ்டுக்கு வரல. அப்ப என்ன பண்ணுது, இப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் லிஸ்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி மத்திய அரசு தடுக்கிறது. அப்ப உயர் உச்ச நீதிமன்றம்ல இந்த கேஸை எடுத்து ஆர்க்யூ பண்ண முடியல. அப்ப இதுக்கெல்லாம் வந்து காரணம் எதுவா இருக்கு, அந்த பாசிச அந்த அந்த சர்வாதிகார முறைதான் இதுக்கு காரணமா இருக்கு. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு, 5 வருடத்துக்கு ஒரு தான் சான்ஸ் கிடைக்குது, அப்பதான் மக்கள்கிட்ட போய் இதை எடுத்து சொல்ல வேண்டியது. மக்கள்கிட்ட அதாவதுங்க, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறவர்கள் பல தளங்களில் இதே குரலை பல தளங்களில் வெளிப்படுத்தினார். இப்பொழுது அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு குரலை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை கண்டுபிடித்திருக்கிறோம். இது நடக்கிறது, இது இன்னும் தொடரும். இது ஏதோ இந்த எலெக்ஷனுக்கு முன்பு 5 வருடத்திற்கு முன்பு செய்வது மட்டும் அல்ல, இது தொடர்ந்து செயல்படும். இன்னைக்கு எப்படி இருக்கு, அவங்களுக்கு தேர்தலுக்கு இல்ல, இந்த 20 நாள் மட்டும் தமிழ்நாட்டுக்கான இயக்கம் மட்டும் இல்ல, இது இந்தியாவுக்கான இயக்கம். இது வந்து ஆல் இந்தியா லெவல்ல கன்வென்ஷன்ஸ் உருவாக்குறோம், பொது சமூகத்தை கூட்டி சிவில் சொசைட்டியை கூட்டி அங்கங்க கன்வென்ஷன் நடத்துறது, மாநாடுகள் நடத்துறது, அங்கங்க வந்து மீடியா இன்ட்ராக்ஷன்ஸ் உருவாக்குறது, அங்கங்க வந்து ஒரு செமினார் நடத்துறது, அங்கங்க மக்களை சந்தித்து மக்கள் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் திருமலை பிரசாரத்துக்கு போறது, இது மாதிரி வந்து பல்வேறு தளங்கள்ல இதை எடுத்துட்டு போறதுக்கு தான். ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து பல்வேறு தளங்கள்ல பல்வேறு அநீதிகளை எதிர்த்து, பல்வேறு அராஜகங்களை எதிர்த்து, பல்வேறு மக்கள் விரோத சட்டங்களை எதிர்த்து போராடி கொண்டு வந்தவர்கள் தான். அப்ப இந்த எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒன்றா இணைப்பது காரணம், இது இன்னைக்கு கூட முடியறதில்ல, 20 நாள் ஏப்ரல் 19 வரைக்குமான அமைப்பு அல்ல அது, இது தொடரும். அடுத்த முறை ஆட்சிக்கு வரக்கூடிய ஆட்சி தவறு செய்தால், ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்பட்டால் அதையும் எதிர்த்து போராடுவோம், அது எந்த ஆட்சியா இருந்தாலும். சார், தேர்தல் அரசியல்ல வந்து மதத்தை கொண்டு வருவது எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்ப ஜமாத்துகளிலும் பள்ளி வாசல்களிலும் அந்த மக்கள் இவங்களுக்குதான் ஓட்டு பண்ணும் அப்படின்ற ஒரு அழுத்தமான கருத்துக்கள் பதியப்படுகிறது. இதை வந்து நீங்க எப்படி எதிர்கொள்ளுங்க? ஜமாத்துகளிலும் பள்ளி வாசல்களிலும் அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு தான் ஓட்டு பண்ணுன்ற ஒரு அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த விஷயத்தை நீங்க எப்படி எதிர்கொள்ளுங்க? என்னன்னா, ஒருத்தருக்கு எனக்கு இந்த கட்சி பிடிக்கும், இவருக்கு இந்த கட்சி பிடிக்கும், அவருக்கு அந்த கட்சி பிடிக்கும் என்பது தனிப்பட்ட உரிமை, சரிங்களா? அதை யாரும் மாற்ற முடியாது. ஆனா
இந்த ஒட்டுமொத்த நாட்டுக்கும் எதிராக எதெல்லாம் செயல்படுகிறது என்பதை மக்கள் மத்தியிலே எடுத்து காண்பிக்க வேண்டிய கண்ணாடியாக நாங்கள் பிரதிபலிக்கிறோம். அவ்வளவுதான், நாங்க பிரதிபலிக்கக்கூடியது இந்த கண்ணாடியை காமிக்கிறோம். இந்த இடம் வந்து அந்த இடத்துல இருக்கு ஒரு சக்தி, நாங்க இங்க வச்சு காமிச்சா உங்களுக்கு அது தெரியும், இங்க இருந்து நீங்க அதை பார்க்க முடியாது, அது தீய சக்தி, நீங்க பாருங்க இந்த தீய சக்தி இங்க செயல்படுது அப்படின்னு காமிக்க வேண்டிய பொறுப்பு இந்த ஒரு பப்ளிக் சொசைட்டில சும்மா இருந்துகிட்டு ஏதோ நாங்க மீடியால பேசுறோம் ஏதோ ஊடகத்துல பேசுறோம்ன்ற மாதிரி இருக்க கூடாது. இது மக்கள் மத்தியில போய் இது சரி இது தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக இது இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இந்த அமைப்பினுடைய நோக்கம். பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் தேர்தல் ஆணையம் அதற்கான செயல்பாடு இருந்தாலும் அதை மீறி சில தவறுகள் நடக்கிறது, அதை கண்காணிப்பதற்கு அதை மானிட்டரிங் பண்றதுக்கு உங்களுடைய அமைப்பால் சாத்தியப்படுமா? அது மாதிரி செய்தி அதை அதை மானிட்டர் பண்றது அதுக்கு அரசினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய அமைப்புகள் இருக்கிறது, மானிட்டர் பண்ணுவாங்க, கண்காணிப்பாங்க. இது நம்முடைய வேலை அல்ல. நம்முடைய வேலை என்ன என்பது மக்களிடம் உண்மையை எடுத்து செல்வது, அவர்கள் உண்மையை உணர்ந்து கொள்வது, உண்மை அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது, உண்மை தெரியாத வரையில் அவர் சரியான தீர்ப்பை வழங்க மாட்டார்கள் தேர்தல், அதை செய்வதுதான் நம்முடைய நோக்கம். தற்சமயம் ஒரு குடிய இதில் நீங்க கேட்ட முதல் கேள்வி சாமியார்கள் எல்லாம் போறாங்கன்னு ஐயா கேட்டாங்க, நீங்களும் கேட்டீங்க மசூதிகள் எல்லாம் இன்னாருக்கு வாக்களிக்கணும், அனைவருக்கும் உரிமை இருக்கிறது அல்லவா? இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து அமைப்புகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் சுயமாக சிந்தித்து ஒரு தேர்தல் ஒருத்தருக்கு வாக்களிக்கலாம், இவங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு ஒரு அழுத்தங்கள் கொடுக்கப்படும், அவர்கள் கொடுக்கணும், அவர்களுக்கு ஜனநாயக உரிமை செய்யக்கூடாது. நாங்க வந்து யாரோ ஒரு மதத்துக்காக நாங்க ஒன்று பேசுறோம், ஒரு கட்சிக்காக பேசுறோம், பொதுவாக நாம கொண்டு போகிறோம், அவ்வளவுதான். அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, ஜனநாயக உரிமை கொடுத்திருக்கிறது, பேசட்டும், நாங்களும் பேசுவோம், மக்கள் உண்மையை உணர்ந்து கொள்வார்கள். அதுதான்.